அன்பானவர்களே, ரோமர் 14:17 போட்டிருக்குங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லவா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறதுன்னு போட்டிருக்குதுங்க. அதாவதுங்க, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதாங்க. அது உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓமையும் சொல்கிறாருங்க. இந்த ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அது கடுகதைக்கு ஒப்பாக இருக்கிறதாங்க. அப்படின்னா அது பெருசாக வளர்ந்து பெரிய மரமாகும், அது கீழே நிறையா அனிமல்ஸ், நிறையா பேர் நன்மை பெறுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து அப்பேற்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குதாங்க. அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே எப்படி அது கிரியை செய்யலாம், நீதியும், அதாவது தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுதாங்க. அதாவது நான் தேவனுடைய நீதிங்கிறது தேவனுடைய சந்நிதியில் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கிறது, தேவனோடு பேசுவதாங்க. அது மட்டும் இல்லைங்க, சமாதானம் கொடுக்குதுங்க. சமாதானங்கிறது என்னன்னு தெரியுங்களா, நமக்குள்ள அது, நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம், நமக்குள்ள ஒரு சமாதானம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களை மன்னித்து அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்கிற நிமித்தம் வருகிற ஒரு சமாதானங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாங்க. பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஜாய் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க, அது எப்பேற்பட்ட மகிழ்ச்சியாங்க. இந்த நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையற்ற வாழ்க்கை. ஏன்னா எல்லா பாரங்களையும் கிறிஸ்து இயேசு நமக்காக செய்து முடிப்பார், எல்லா பிரச்சனைகளையும் அவரே நடத்துவார்கள் ஒரு நம்பிக்கையை நமக்கு தருதுங்க. அதுதாங்க, அந்த நம்பிக்கை இருக்கும்போது தாங்க அந்த பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருங்க. தேங்க்யூங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார்.